ஒரு பொட்டி கடை ஓனர் சூரியனை தான் வெட்டியா பேசிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் யோசிச்சேன், ஓகே இந்த டைமில் இது பண்ணும்போது டவுட் இருந்தது, ஓகே சைட் லைன் ஆகிடுமா காணாமல் போயிடுமா, ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது பண்ணுற சார் மீத. சப்போஸ் வந்து உங்களுக்கு பிக் பாஸ் கால் வந்துச்சுன்னா நீங்கள் போவீங்களா? எப்படி? கண்டிப்பாக போக மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு என்னோட வீடை விட்டு என்னோட அம்மா தங்கச்சி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அது 100 தினம் எல்லாமே. ஐயோ, அது மட்டும் இல்லை, எனக்கு அவங்க வேணும். அம்மா தங்கச்சி ஒரு நெசசிட்டி மாதிரி. அவங்க இல்லாமல் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. ரீசெண்டாக பார்த்த தமிழ் படம் வந்து மகாநட்டி தான் பார்த்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சம் கீர்த்தி சுரேஷ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க ஷோல்டரில் தான் அந்த படம் ஃபுல்லாக தாங்கியிருக்கான். வேறு யாராச்சும் வச்சு பண்ணியிருந்தா யாரை வச்சு பண்ணியிருக்கலாம்? ஆப்ஷன் என்ன வச்சு பண்ணியிருக்கலாம்? அதை ஆசை சொல்கிறது. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ பாலாஜி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஐ மீன் செம்ம படத்தோட ஹீரோயின் அர்த்தனா பினு இருக்காங்க. ஹாய். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? யா சூப்பர். நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் எப்படி இருக்கீங்க. என்ன ஏன் ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க. பயங்கரமாக இருக்கேன்னா பாசிட்டிவாக? யா பாசிட்டிவாக, சூப்பராக இருக்கீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. கடைக்குட்டி சிங்கம் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது? கடைக்குட்டியே எப்படி கிடச்சேன்னா, இப்போது செம்ம ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னே ஆக்சுவலாக தொண்டன், நான் நடித்த தொண்டன் ரிலீஸ் ஆகிட்டேன். ஆமாம். அப்புறம் கடைக்குட்டி வந்து செம்ம ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கிற டைமில் எனக்கு அது மாதிரி பாண்டராஜ் சாரோட டீம்லேருந்து கால் வந்தேன், நீங்கள் வருவீங்களான்னு கேட்டேன். நான் போனேன் அங்கே. இங்கே வரணும்னு சொல்லுங்க, உடனே வரேன் அப்படின்னு போனேன் நான். ஆக்சுவலாக பீகரமான டைலாக்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க எனக்கு, லெங்க்தியான டைலாக்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சு அப்படியே அந்த படத்துக்குள்ளெல்லாம் வந்துட்டேன். ப்ராஜெக்ட் ஓகே, சூப்பர். ஸோ கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தப்போ எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? நல்ல ஃபீலிங்காக இருந்தேன். என்னன்னா, நான் கேரளாவிலும் எல்லாமே அடடா மழடா சாங் எல்லாமே ரொம்ப, இப்போ அது ஒரு எவர்கிரீன் மாதிரி, எவர்கிரீன் ஹெட் மாதிரி அந்த சாங் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆ, சின்ன பசங்கன்னு எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த சாங் எல்லாமே. சாங் டிவியில் வரும்போது பார்த்து நல்லா ஆடி இருக்கு. அப்போ சும்மா டிவியில் போட்டு இங்கே நான் டான்ஸ் ஆடுவேன். ஆமாம், டான்ஸ் ஆடி இருக்கும். அப்போ வந்து அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தத வந்து லுக் டெஸ்ட்டுக்கு போனப்போ ஃபஸ்ட்டு நான் ஓகே அம்மா தண்ணி அம்மா இருந்தாங்க பக்கத்தில் அப்படி கேட்டாங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹாப்பி, சூப்பர்ல ஹாப்பி. ஓகே, ஸோ ஸோ நான் வந்து ஒரு செட் ஆஃப் நேம் சொல்லுவேன். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து எந்த ஆக்டருக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? தமிழ்ல மட்டும். ஓகே, சரிங்க. ஓகே, ஐ திங்க் ஐ கேன் டு இட் வெல். ஓகே, ஸோ வந்து ஒரு பொட்டி கடை ஓனர். பொட்டி கடை, இட்ஸ்னா ஒரு ஸ்டேஷனரி ஷாப், ஒரு குட்டி, ஒரு மளிகை கடை ஓனர். சூரியன் தான் என்னன்னு தெரியுமா? நீங்க இது இந்த கேள்வி கேட்டப்போ என்னோட மைண்ட்ல திடீர்னு வந்தது ரஜினி முருகன் படத்துல அந்த டீ கடை இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அப்போதான் அப்போ எனக்கு சூரியன் தான் மைண்ட்ல வந்தது. ஸோ டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு வெட்டியாக பேசிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் யாருக்கு கரெக்டாக இருக்கும்? சிவகார்த்திகே சார். சாருக்கு கரெக்டாக இருக்குமா? அப்படி இல்லை, அவங்களுக்கு அந்த ஒரு கிராமத்தோட அந்த ஒரு இன்னசென்ஸ் அது எல்லாமே அவங்க ஃபேஸில் இருக்கிற மாதிரி. ஒரு ப்ளே பாய் கேரக்டர் யாருக்கு கரெக்டாக இருக்கும்? ப்ளே பாய் கேரக்டர் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஓகே, ஆர்யா ஐ திங்க் கேரக்டரா ஆர்யா பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ஆர்யா நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன். ஆர்யா, அப்புறம் ஹரிஷ் கல்யாண் நல்லா இருக்குமா? ஹரிஷ் கல்யாண் நல்லா இருக்கும் தெரியல. ஓகே, இவங்க தான் ரெண்டு பேரும் தான் அந்த ஓகே அந்த ஒரு கேஸ்னோவா டைப் அந்த ஒரு கேரக்டருக்கு இவங்க தான் கேரக்டருக்கு கேரக்டருக்கு ஹைட் கேரக்டர். ஸோ ஒரு மன்மதன் கேரக்டர் யாரு கரெக்டா இருக்கும்? மன்மதனானா? இட்ஸ் மன்மதன்னா இல்ல, ஓகே, இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் ப்ளே பாய். ஆமா ஆமா, புரிஞ்சுச்சு. சுத்தி வர,
சுத்துதே சுத்துதே எங்க படத்துல டயலாகே எனக்கு வர சுத்துதே சுத்துதே ஜீவி ஜீவிகா ஏன் அப்படி ஜீவி சுத்தி நிறைய இல்ல அப்படி இல்ல என்னதான் நீங்க எல்லாம் கேள்வி கேட்கும் போது இப்போ ஜீவி பத்தி கேட்டப்போ எனக்கு திடீர்னு மைண்ட்ல வந்தது இப்போ சுத்துதே சுத்துதே செம்மாவில் ஒரு டைலாக் இருக்கு அப்ப வந்து திடீர்னு ஜீவி அப்புறம் ஜீவி வுட் பி நைஸ் அதுக்கு நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணையார் பொண்ணு பஞ்சாயத்து தலைவரா எந்த ஹீரோ கரெக்டா இருக்கும் பஞ்சாயத்துல தலைவர் நீங்க பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப கஷ்டமான இல்ல சசிகுமார் சார் சசிகுமார் சாரா இதுவரைக்கும் அவரே அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு இல்ல என்னமோ அந்த பார்த்தனா அந்த இதெல்லாம் போட்டு அப்படி அந்த சில்க்ல எல்லாம் போட்டு சில்க்ல அதுதான் நீங்க மீன் பண்ணது அதை நான் தப்பா நினைச்சிட்டு அதேதான் பஞ்சாயத்து தலைவர்னா அப்படி தான் கெத்தா இருப்பாரு அந்த வேஸ்டி சட்டை எல்லாம் போட்டு அவங்கள பார்த்தனா அந்த ஒரு மெச்சூர்ட் இதுவும் இருக்கு ஆமா அப்புறம் ஓகே சூப்பர் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மூணு உங்களையும் சேர்த்து ஒரு மூணு ஹீரோயின் சப்ஜெக்ட் ஸோ எப்படி ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஷாயிஷா இருந்தாங்க பிரியா பவானி சங்கர் இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல எப்படி ஒத்துக்கிட்டீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களா எப்படி ஒரு ரொம்ப முக்கியமான டிசிஷனாக இருந்தேன் என்னன்னா இப்போ அந்த படத்தில் பார்த்தேன்னா இவங்க மட்டும் இல்லை அந்த காஸ்டிங் பார்த்தனாலே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அவங்க யார் பேர் சொன்னாலும் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான் அப்படி இல்லை நான் அப்கமிங் அப்போ நான் யோசிச்சேன் ஓகே இந்த டைமில் இது பண்ணும்போது ஓகே டு பி ஃப்ராங்க் டவுட் இருந்தது ஓகே சைட் லைன் ஆயிடுமா காணாமல் போயிடுமா அந்த மாதிரி அப்படி இல்லை அந்த அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் நான் ஒரு தினம் நான் ஃபுல்லாக இதுக்காக நான் உட்கார்ந்துருந்து நான் யோசித்தேன் இதை பற்றி ஆனால் ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்த பாண்டராஜ் சார் மீத அப்போ வந்து நான் போன டைமில் எனக்கு கிடைச்ச அந்த டைலாக் பார்த்தப்போவே நான் முடிவெடுத்துட்டேன் ஓகே இதில் என்னமோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது நான் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன் என்னென்னா ஒரு படம் நல்லா வர்றதுக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரோட கேரக்டரும் பிடிக்கணும் அதில் என்னோடய கேரக்டரும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோடய விஷயம் அப்போ I'm happy. நான் அதை செலக்ட் பண்ணேன் ஸோ இப்போ நான் ஒரு மூணு சீக்வன்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஸோ அதில் வந்து யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவா ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஸோ ரொமான்ஸ் இல்லை ரொமான்ஸ் யார் பெஸ்ட்டாக பண்ணுவா கார்த்திக் ஆர் ஜிவி கார்த்தி சார் இல்லையா கார்த்தி சார் நல்லா கார்த்தி சார் ஸோ வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் யார் ஜிவி ஆர் கார்த்திக் ஓகே நான் சொல்லு ஆக்சுவலி எனக்கும் ஜீவிக்கும் தான் நிறைய நல்ல ரொமான்டிக் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இல்ல இல்ல அதான் சொல்றேன் பர்சனலா எனக்கும் ஜீவிக்கும் தான் அந்த என்ன நம்ப மாட்டேன் நம்ப மாட்டாங்க நான் கேக்குறேன் ரொமான்ஸ்ல யாரு வந்து பெஸ்ட் ஜிவி ஆர் கார்த்திக் கார்த்தி சார் இல்லையா ஆனா இப்போ கார்த்தி சார் கார்த்தி சார் தான் ஆனா இப்போ எனக்கு இந்த ரெண்டு படத்திலும் பார்த்தேன்னா எனக்கு ரொமான்டிக் சீக்வன்ஸ் அந்த இதுல இருக்கிறது வந்து ஜிவி கூட தான் இப்போ பர்சனலா எனக்கு அந்த ஒரு ரேப்போ அந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சோ அந்த சென்டிமென்ட் சீன் யார் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவா ரொம்ப சென்டிமென்ட் எமோஷனலா சீன்ஸ்லாம் கார்த்திக் கார் ஜிவி நான் இப்போ ஃப்ராங்கா ஒரு விஷயம் சொல்லட்டுமா சொல்லுங்க நான் ரெண்டு பேருடையும் படங்களை பார்த்தது வந்து ரெண்டு மூணு படங்களை தான் நான் பார்த்துருக்கிறது அப்போ அப்போ எப்படி ஜட்ஜ் பண்ணும்னு எனக்கு ஐடியா இல்ல ஆனா ஜிவி இப்போ இமோஷன்ஸ் நடிச்சு நான் பார்க்கல ஓகே ஓகே
மகாநட்டிதா பார்த்தது நடிகர் திலகம். ஓகே, எப்படி இருந்தது? நடிகர் திலகம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த படம் பயங்கர, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா, யார் கீர்த்தி சுரேஷ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் அவங்க ஷோல்டரில் தான் அந்த படம் ஃபுல்லாக தாங்கியிருக்காங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் கீர்த்தி சுரேஷ் அந்த படம் பண்ணல, வேறு யாராச்சும் வச்சு பண்ணியிருந்தா யாரை வச்சு பண்ணியிருக்கலாம்? ஆப்ஷன் எந்த ஹீரோயின் வச்சு பண்ணியிருக்கலாம் மகாநதி? அப்படி இல்ல, அது அவங்கக்காக இருக்கிற கேரக்டர், எனக்காக இன்னும் நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம மகாநட்டி நடிகர் திலகம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் நமக்கு. இப்போ அதுல இப்போ சாவித்ரி என்ன சொல்லும் போதே, சாவித்ரி அம்மா என்ன சொல்லும் போதே மைண்ட்ல திடீர்னு வர்றது வந்து கீர்த்தி சுரேஷ் தான். அந்த மாதிரி அப்போ அவங்களே இருக்கட்டும், அவங்கக்காக இருக்கிற கேரக்டர். ஓகே, சூப்பர். சோ பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? தமிழ்ல பிக் பாஸ் பார்த்துருக்கோம் இப்போ, ஆனா நான் இப்போ டெய்லி பேசிஸ்ல பாக்குறவங்க கிடையாது, தெரியல, நான் ஜஸ்ட் ரேண்டமா தான் பாக்குறேன் பிக் பாஸ் தமிழ் வந்து. சப்போஸ் வந்து உங்களுக்கு பிக் பாஸ் கால் வந்துச்சுன்னா நீங்க போவீங்களா? எப்படி? கண்டிப்பா போக மாட்டேன். கண்டிப்பா போ. எனக்கு என்னோட வீடை விட்டு என்னோட அம்மா தங்கச்சி இல்லாம என்னால வாழ முடியாது. அது 100 தினம் எல்லாமே. ஐயோ, அது மட்டும் இல்லை, எனக்கு அவங்க வேணும். அம்மா தங்கச்சி ஒரு நெசசிட்டி மாதிரி, அவங்க இல்லாம என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்க வந்து பிக் பாஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்க, எங்க அம்மா அப்பா தங்கச்சி அந்த வீட்டுல இருந்தா ஐ வில் கம் தேர். அதுக்கப்புறம் எதுக்கு நான் போன அந்த ஷோட பர்பஸே இல்லாம போயிடும். அதுதான், அது விட நல்லது நான் வீட்டிலே இருக்கலாம். அதுதான். ஓகே, ஸோ வந்து ரீசெண்டாக வந்து யார் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா? ரீசெண்டா எனக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணல. சோ நீங்க யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க? நான் யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணல, உண்மை இல்லை. இப்போ யாராவது சொன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, இல்லை, இப்போ படம் பார்த்துல லக்லி ஓகே நல்லா பண்ணியிருக்கு, ஐ லைக் யூ அப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம். ஓகே, ஐ லவ் யூ யாரும் சொல்லல. ஐ லவ் யூ கூட மெசேஜஸ் 2-3 கிடைச்ச ஆக்சுவலா. அது வந்து சும்மா அந்த கேரக்டர் பிடிச்சி அவங்க சொல்றது தான் இல்லையா, சந்தோஷம் அந்த கேரக்டர் தான் பிடிச்சது. அப்போ நான் நல்லா என்னோட வேலை பண்ணியிருக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்தேன். ஆனா இப்போ ரியல் லைஃப்ல யாரும் சொல்லல. இப்போ யாராவது சொன்னா நான் கண்டிப்பா எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணும், அது சந்தோஷமான ஒரு விஷயம் இல்ல. இப்போ யாராவது நம்ம ஐ லவ் யூ சொன்னா எல்லாருக்கிட்ட சொல்லும்போது தெரியல, ஆனா இப்போ யாராவது எனக்கும் பிடிச்சேன்னா லெட் எவ்ரிவன் நோ, ப்ரவுடா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஐ லவ் யூ. ஐயோ, தேங்க் யூ, தட்ஸ் ஸ்வீட், தேங்க் யூ. ஓகே, சூப்பர். ஸ்பாட்ல வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம், நிறைய பயங்களை நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இல்லை, அதில் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தொடர்ந்து கூட எனக்கு பயமாக இருக்கும். அப்படி இல்லை, இதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும் இல்லையோ, அப்போ நான் தொட்ட ஒன்றும் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இல்லை நான் தொடுவது அதுக்கு வலிக்குமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த தாய்க்குட்டி ஆனால் கூட அப்படி தான் எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், இதில் ஆட்டுக்குட்டி எல்லாம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்து. அப்புறம் நான் நினைக்கிறேன் ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு இவால்வ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு படம் இது, கடை குட்டி சிங்கம். ஆமா, இப்போ நல்லா நடிக்கிறேன் எல்லாம் பண்ணும் போது சில இடத்துல கிளாப்ஸ் எல்லாம் கிடைச்சு, சந்தோஷம். ஐயோ, ரொம்ப சந்தோஷமான நான் அது வந்து ஓகே, ஐயோ அப்படி ஒன்று ஒரு ஃபீலிங் வந்து. எப்படி சூரியனா கூட ஒர்க் பண்ணுறது வந்து என்ன சொல்லணும், இப்போ நான் தமிழில் வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரிலீஸ் ஆன படம் தொண்டன், சூரியன் இருக்க அந்த படத்தில் காம்படிஷன் சீன் இல்லை எனக்கும் அவங்களுக்கும், ஆனால் சூரியனத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் செம்மாவில் அவங்க நடிக்கல, ஆனால் ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே சூரியன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வெண்லா கபடி குழு 2 நான் பண்ணுறேன், அதிலும் சூரியனா இருக்கு. கடை குட்டி சிங்கம் இதில் இருக்கு. ஆக்சுவலாக நான் அந்த லுக் டெஸ்ட்டுக்கு போகணுன்னு சொல்லலையா, அந்த டைமில் அவ்வளோ பயம் இருந்தாங்க,
பார்க்குறது கார்த்தி சார் எல்லாம் பார்க்குறது வரைக்கும் எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை இல்லை இருந்தப்போ நான் நினச்சேன் நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த டைம் சூரியன் நாங்கள் இருந்தாங்க. அப்போது எனக்கு தெரியும் அவங்க என்னோட கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணதுக்கு அப்படி சொன்னேன். இப்போது பாண்டராஜ் சார் அங்கே இருந்தார், அப்போது கார்த்தி சார் இருக்க, அப்போது பாண்டராஜ் சார் கார்த்தி சார் பக்கத்தில் போய் நில்லுங்க பார்க்கட்டும் எப்படி இருக்கும், சேர்ந்து நிறைய சீன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ எப்படி இருக்கும் பார்க்கட்டும்னு சொன்னேன். அப்போ நான் போய் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா சூர்யானா சொன்னேன், இல்ல அர்த்தனா தெரியும் எனக்கு, அர்த்தனா ரொம்ப நல்லா நடிக்கும் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க அது ஆஸ் அ நியூ கமரான எனக்கு பயம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச சரி அது அந்த கம்ஃபர்ட் லெவல் ஒர்க் ஆகணும்னு நினைச்சுதான் சூர்யானா அப்படி பண்ணேன். ஆமா ரொம்ப ஸ்வீட். எனக்கு அவங்களுக்கு பிடிக்கிற விஷயம் என்னன்னா நல்ல விஷயம் மட்டும் இல்லை, அவங்க ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னாலும் அவங்க சொல்லுவோம். இப்போ நல்லது சொல்றது வந்து ஓகே, என்ன காமனா சில பேர் வந்து சொல்லுவாங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஆனா சில விஷயம் வந்து கரெக்ட் பண்ணதுக்கு அவங்க சொல்லும் போது சரிங்க அப்போ அவங்க நம்ம பெட்டர் ஆகணும்னு அவங்க நினைச்சுதான் பண்றேன். அப்போ ஐ லைக் இட். ஸோ வந்து இப்போ நீங்க பண்ற ரோல்ஸ்லாம் வில்லேஜ் பேஸ்டு ரோல்ஸா இருக்கு. ஆமா. ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை? எனக்கு இப்போ வில்லேஜ் ரோல்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஏற்கனவே ஆசை இருந்தேன். ஆனா இப்ப திரும்ப திரும்ப வில்லேஜ் ரோல்ஸ்ல பார்த்து இப்போ தமிழ்ல நான் பண்ண எல்லா படங்களும் இப்போ ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிட்டேன், ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போறேன், எல்லாத்துலயுமே வில்லேஜ் ரோல்ஸ் தான். பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் பார்த்தா போர் ஆயிடும். ஆனா இன்னும் எனக்கு கண்டினியூஸா வந்து வில்லேஜ் ரோல்ஸ் பண்ணும்போது அது வேணாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் மாடர்ன் ஒரு சிட்டி பேஸ் சப்ஜெக்ட் ஏதாவது கிடைச்சேன்னா நல்லா இருக்கும்னு ஒரு நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா சிட்டி பேஸ் ரோல்ஸ் பண்ணாலும் போர் ஆயிடலாம் கண்டிப்பா. நம்ம ஒரு ஆஸ் அன் ஆக்டர் வேர்ஸ் ஸ்டைல் ஆயிடணும் இல்லையா, டிஃப்ரெண்டான ரோல்ஸ் அந்த கெட்டப்ல அந்த கேரக்டரைசேஷன்ல எல்லாத்துலயுமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா. சூப்பர். ஸோ வந்து அப்படின்னா இப்போ வந்து நீங்க வில்லேஜ் பேஸ்ட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து சிட்டி பேஸ்ட் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஃபியூச்சர்ல வந்து கிளாமர் பண்ணுவீங்களா? கிளாமர்னு கேட்டா இப்போ எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கு. ஓகே. அதுக்குள்ளே இருக்குதுன்னா ஓகே பரவாயில்ல. இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நான் இப்போ ஒரு கண்ணாடிக்கு ஃப்ரெண்டு இருந்து நான் என்ன பார்க்கும்போது சரி இந்த ட்ரெஸ்ஸில் நான் கம்ஃபர்டபுள் நான் கான்ஷியஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு தோணும். இல்லைன்னா நான் ஓ சரி ஓகே இங்கே இங்கே கொஞ்சம் ஓகே வேணும் நான் பார்க்கட்டும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்குன்னா எனக்கு என்னோடய கேரக்டரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே. அப்போது அது மட்டும் இல்லை இப்போ என்னோடய அம்மா தங்கச்சி எல்லோரும் பார்க்கும்போது அவங்களுக்கும் அசிங்கமாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே. அது இல்லை ஓகே நல்லா இருக்கு. இப்போ போடும்போது ஓகே க்யூட்டாக இருக்கு. வல்கர் இல்லாமல் கிளாமர் ஆகுறது வந்து தப்புன்னு எனக்கு தோணலை. சரி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கு, ஒரு லிமிட் நானே வச்சிருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு தெரியும் என்ன எந்த மாதிரியெல்லாம் போட்டால் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள அந்த ஒரு இதுக்குள்ளே தான் நான் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுற அப்கமிங் மூவிஸில் வந்து லிப் லாக் சீன் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஏன் அப்படி? ஐ வோன்ட் பீ கம்ஃபர்டபுள். ஓகே. சரி இப்போ நான் ஒரு நான் நடிக்கும் போது வந்து நான் என்ஜாய் பண்ணி நடிக்கணும். இப்போ நான் டெடிக்கேட்டடா வர்க் பண்ணணும், ஆஸ் எ ப்ரொஃபஷன் அது பார்க்கணும். இப்போ நான் அது கம்ஃபர்டபுளாக பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும் போது பார்க்குறவங்களுக்கே அது பார்க்குறது வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரி இந்த பொண்ணு சரி ஓகே எப்படி ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இந்த சீனில் நடிக்கிறேன்னு ஒரு ஃபீல் வரும். அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ நான் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெக்லினோ நான் கம்ஃபர்டபுளாக இருக்காது கண்டிப்பாக. சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் வந்து கேட்டது ரொம்ப ஜாலியாக ஆன்சர் பண்ணாமல் ஸோ கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் நான் என்ஜாய் பண்ணேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். உங்களை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.